என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு, ஆளை பார்த்தாலும் டல்லா தெரியறியே, என்னாச்சு சுந்தரேசா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஃபீவருங்க, அப்புறம் கோல்டு, அதான் தொண்டைகள் கிச்சு கிச்சு. ஸோ இங்கே தூத்துக்குடியில் இருக்கிறதுனால மழை வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக ரொம்ப பெஞ்சிட்டு இருந்துச்சு. நீங்கள் இருக்கிற ஊர்லேயும் மழை பெஞ்சினா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஓகேவா? ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாமா? அத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படம் கூட அவ்வளவு கலெக்ஷன் போக மாட்டேங்குது. பார்ப்பதற்கு கனக்கச்சிதமாக இருக்கும் இந்த படம் தான் கங்குவா. கொஞ்ச நேரம் சும்மா எடிட்டர். ஆனால் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா எது செலவுமே இல்லாமல் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு அவ்வளவு கலெக்ஷன் வருது. படத்தோட பேரை பாத்தீங்களா? கட்டப்பையும் பிஎஸ் பையும். சுதர்சன் ப்ரோ, உங்களுக்கு குசும்பு அதிகம் தான். சோ ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, டெக் பாஸ் சேனல்ல அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிருந்தாங்க, பிஎஸ் பைய வந்து இந்த ராகவி அவங்க வந்து 3D ஒரு கட்டப்பைகளை வச்சு எல்லாரும் கூட்டா சேர்ந்து 3D போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீடியோல வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சுதர்சன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருங்க திருந்தது, வெளியில போனதுமே நீங்க உள்ள வைக்க சொன்னதுமே அதை எடுத்த இடத்துல அங்க வச்சாச்சு, பிஎஸ் பை வந்து உள்ளதான் இருந்துச்சு ஆபீஸ்ல, அதை எடுத்துட்டு போயிட்டோம்னு இப்படி பொய் சொல்லிட்டீங்களே, உங்களுக்கு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க. அதை நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ராகவி அக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த சிசிடிவியோட ஃபுல் கண்ட்ரோல் எங்கிட்டயும் இருந்துச்சு. ஏங்க, கேமரா ஆக்சஸ் என்கிட்டயே இருக்குங்க. அப்படி நான் திருடுறதா இருந்தா நான் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் சுருட்டி மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்பிருப்பேன் ஐயா. பூச்சி ஆல்கோ, எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. எதுக்கு நான் வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு கட்டப்பை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கணும், கொஞ்சம் கூட உங்களுக்கு இது இல்ல ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அழகா வந்து ஆன்சர் பண்ணாங்க. மொத்தத்துல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுதர்சன் அவர்களுடைய டீம் மேல ஒரு திருட்டு பழியை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கிறதா சுதர்சன் மற்றும் அவருடைய டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சுதர்சன் ப்ரோவுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சான். அதாவது இவங்க ரெண்டு பேர் கூட வீடியோ பண்ணி இவங்க சொல்ற கண்டென்ட் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அப்படின்றதுனால ரொம்ப டிப்ரெஷன் ஆகி, ஐயோ இவங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே, தலைவலிக்குதா தலைவலிக்குதே, எப்படியாவது இவங்களை தப்பிச்சு நம்ம ஓடிடணும் ஐயா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிதா 50% எனக்கு ஷேர் கொடுங்க, அப்பதான் நான் இருப்பேன்னு சொல்லி சும்மா சொல்லியிருக்காங்களா. அப்பதான் அவங்க வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பிளான் பண்ணி சொன்னதா சுதர்சன் ப்ரோ சொல்றாங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி அவங்களும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சுதர்சன் ப்ரோவும் போகாம இருந்துட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், சுதர்சன் ப்ரோவுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம தலைவர் வந்து விஜய் கார்த்திகேயன் சார் நினைக்கிறேன், அவர் வந்து வாங்க சுதர்சன் அப்படின்னு கூட்டு போய் கார்ல கூட்டு போய் ஸ்டுடியோ கூட்டு போய் ஒரு வீடியோ ஒன்று இருக்கு பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாராம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அப்புறம் சுதர்சன் ப்ரோ வந்து கண்ணாடி தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு, கண்ணுக்கு வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கலாம், லேசர் ஆபரேஷன் நினைக்கிறேன். ஸோ அது வந்து பண்ணிருக்கிறாரு, அதுக்கு ஒரு நிறைய நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தலைவரை வந்து மூணு நாள்ல வந்து வீடியோ எடுங்கன்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வீடியோ எடுக்க வச்சுட்டாங்களா. கண்ணு ஆபரேஷன் பண்ணி அத்தனை லைட்டு முன்னாடி நின்று வீடியோ எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட வந்து சொன்னாரு. சுதர்சன் ப்ரோக்கு இன்னொரு பெரிய கோவம் என்னன்னா, பெர்சனல் விஷயத்த வந்து சோசியல் மீடியா பேசக்கூடாதுன்னு முன்னாடி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் இவங்க சுதர்சன் ப்ரோவை பத்தி, அவர் வந்து காலில் விழுந்தாரு, காலில் விழுந்து அழுதாரு, அவங்க அப்பாவுக்கு இவ்வளோ கடன் இருக்கு, தங்கச்சிக்கு இவ்வளோ நகை வந்து போட்டு கட்டி கொடுக்கணும், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரச்சனை, அப்படி இப்படின்னு எல்லா பர்சனல் விஷயத்தையுமே வந்து சோசியல் மீடியா சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் கரெக்டு தானா, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டாரு. குச்சமே இல்லை. அந்த டீம் வந்து சுதர்சன் ப்ரோ கண்ட்ரோலில் கிடையாது, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க, டீமே வந்து சுதர்சன் கண்ட்ரோலில் தான் இருக்கு, அவர் சொல்றது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கிடையாதான், விஜய் கார்த்திகேயன் அப்புறம் அவங்களுடைய கண்ட்ரோல் தான் அப்படின்னு வந்து சுதர்சன் ப்ரோ வந்து சொல்றாங்க. இன்னொரு ஒரு கால் ரெக்கார்டிங் வந்து போட்டிருந்தாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு பைக்கு கம்பெனி நினைக்கிறேன், ஒரு பைக் ப்ரொமோஷனுக்காக கால் பண்ணி கேட்டிருக்காங்க விஜய் கார்த்திகேயன் சார்கிட்ட. அவங்க சொல்லியிருக்காங்க, சரி பண்றோம், இதனால எங்களுக்கு யூஸ் என்ன, எங்களுக்கு என்னங்க பெனிஃபிட்டு, போல மொத்தத்தில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேர் வீடியோ போடும்போது சுதர்சன் ப்ரோ மேலே தான் தப்புன்னு தோணுது, சுதர்சன் ப்ரோ வீடியோ போட்டதுக்கப்புறம் இப்போ அவங்க ரெண்டு பேர் மேலே தப்புன்னு தோணுது, மறுபடியும் அவங்க ரெண்டு பேர் வீடியோ போடுவாங்க, அப்போ யார் மேலே தப்புன்னு தெரிய வருதுன்னு தெரியல.
இதெல்லாம் பிக் பாஸ்ல தான் இருக்கும். முத ஒருத்தர் பாப்போம் பிக் பாஸ்ல, நான் இவருடைய ஆர்மி, இவர் தான் ஜெயிக்கணும்னு நினைப்போம். அடுத்த வாரம் இவர் தான் வெளியில போறோம், இவர் வந்து தப்பானவர், இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதே மாதிரிதான் இங்கேயும் மாறி மாறி குழப்பமாவே இருக்கு மக்கள். அவங்க சண்டை போடுறது இருக்கட்டும், இதை பத்தி நீ எதுக்கு வீடியோ போடுறேன்னா கண்டென்ட் கிடையாது, உண்மை ஓப்பனா கண்டென்ட் கிடையாது. இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டிங் கண்டென்ட். இது மாதிரி வீடியோ போட்டால் நீங்க பாப்பீங்க, ஓப்பனா நம்ம சொல்லிடுவோம், ஓகேவா? அதனால பாருங்க, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்டிங் கண்டென்ட் சூப்பரா வந்து போலயே பாக்குற நீங்க, நீங்க யாருக்கு சப்போர்ட்? டெக் பாஸ்க்கா, டெக் சூப்பர் ஸ்டாருக்கா? கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சூப்பரான வீடியோ நிறைய வரப்போகுது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதே போல நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் மொரட்டி சிங்கிள் மாரிமுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய சூப்பரான வீடியோ வந்துட்டே இருக்கு, பார்த்துட்டே இருங்க.